வணக்கம், வாழ்க வளமுடன், பரிபூர்ணம், எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் அதே போல நம் சித்தர் புருஷர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த பரிகாரத்தை சொல்லலாம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடியால் அவதிப்படுவீங்க. அதே போல் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சின்னு அழுவோம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, டாக்டர் செக் பண்ணுவார், எந்த நோயுமே இல்லைங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பல விதமான உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண் திஷ்டியோட பாதிப்புகள் முழுமையாக இருக்கும். அதை பல விதமான பரிகாரம் பண்ணுவாங்க, பல பூஜைகள் பண்ணுவாங்க, அந்த குறைவே குறையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆனானவங்க, அதே போல் ஒரு தொழில் ஸ்தாபனம், தொழில் வந்து முடங்கி போயிடுச்சு, கடையில் நல்ல வியாபாரம் ஆகிட்டே இருந்துச்சு, அந்த கடையில் வியாபாரமே இல்லை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பல அன்பர்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு, ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க, ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை ஓப்பன் பண்ணி தொழில் நடத்துவாங்க, நல்லா போயிட்டுருக்க வியாபாரம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளில் பெரிய முடக்கம் வந்துடும். இந்த மாதிரி அன்பர்கள்லாம் என்கிட்ட தொடர்பு கொண்டு நான் இந்த பரிகார முறையை கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே, கந்திஷ்டி, உடல் ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்பு, மன ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய கிரகாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போய் ஏவல், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% தேர்வு உண்டு. ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் முறையாக செய்தீர்கள் என்றால் வெற்றி காணலாம். ஏன்னா நம்ம சித்தர் பெருமக்கள் உலக நன்மைக்கோசரம் நிறைய ஆன்மீக ரகசியங்களை, ஆன்மீக பரிகாரங்களை, மாந்திரிக ரகசியங்களை மக்கள் பயன்படுத்தும் நல்ல நோக்கத்தோடு யுக யுகமாக வாழ்ந்து பல விதமான முறைகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு. ஏன்னா ஒரு ரகசியம் அப்படிங்கிறதுனா அவங்க அப்படியே அந்த வழிமுறையை வச்சுக்கிறாங்க, அவங்க அவங்க குழந்தைங்க அவங்க வம்சவழி இப்படியே போயிருக்கு, இது வெளிவரதில்லை. நான் பல குருமார்கிட்ட, பல சித்தர்கள்கிட்ட நான் நெருங்கி பழகி அவர்களிடம் பல விதமான விஷயங்களை கேட்டு தெரிந்து குரு மூலியமாக நான் பல உபாசனையை வாங்கினால நிறைய விஷயங்களை நான் கொடுக்கணும், நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டுங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பரிகார முறையை கொடுக்குறேன். இது மிக 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 அனுபவ முறை. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட சகல விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். என்ன பரிகார சாமி, இதுக்கு மிகப்பெரிய பொருள் செலவில் பொருள் வாங்கணுமா, பெரிய யாகம் பண்ணணுமா, பெரிய மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பொருள் வச்சு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எளிமையான முறையில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு, கிரகாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு. திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நோயில் அவதிப்பட்டு இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க, டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வியாதி வந்து பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட நிலையை நெறிஞ்சிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்பர்களுக்கெல்லாமே இந்த பரிகாரம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இறை அருளால், சித்தர்களோட ஆசியால் உங்களுக்கு அந்த நோயினுடையிலிருந்து பாதிப்புகள் குறைஞ்சி அவர் சீக்கிரம் முன்னேற்றத்தை அடையலாம். அந்த மாதிரி பரிகாரம் முறை இது. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் இல்லை பூஜா ஸ்டோரில் போனீங்கன்னா கொப்பரை தேங்காய்னு ஒன்று கிடைக்கும். இது யாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக யாகம் போடுறப்ப அந்த தேங்காயை போடுவாங்க. அந்த கொப்பரை தேங்காய்க்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது. அந்த கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிக்கிங்க. அதே போல் வெண்கடுகு ஒரு 50 கிராம் வெண்கடுகு வாங்கிக்கிங்க. அதே போல் நவதானியம், 9 வகையான தானியங்கள் உங்களுக்கு பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே இருக்கும், அந்த பாக்கெட் வாங்கிக்கிங்க. அடுத்தபடியாக வேப்ப எண்ணெய், வேப்பத எண்ணெய்
ஒரு 50 மில்லியோ 100 மில்லியோ வாங்கிக்கங்க. பச்சை கற்பூரம் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன பொருள், வெண்கடுகு, நவதானியம், வேப்ப எண்ணெய், பச்சை கற்பூரம், கொப்பரை தேங்காய், இதோட 5 பொருள் ஆச்சு. அது இல்லாமல் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாள் அல்லது சனிக்கிழமை நாள் இரவு 10 மணிக்கு மேலே, இப்போ நோய்வாய்ப்பட்டவர் அல்லது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கந்திஷ்டி, பலவிதமான பிரச்சனைக்கு ஆளான வீடாக இருந்தால், தொழில் முடக்கம் இருந்த இடமாக இருந்தால், அந்த இடத்துல இரவு 10 மணிக்கு மேலே இந்த தேங்காய் என்ன பண்ணுறீங்க, ஓட்ட போட்டுங்க. ஒரு கத்தி வச்சு ஓட்ட போட்டிங்கன்னா ஓல் சுழுந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியத்தை ஃபஸ்ட்டு கொட்டுங்க, அதுக்கப்புறம் வெண்கடுக்க கொட்டுங்க, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் உள்ளே போட்டுட்டு இந்த வேப்ப எண்ணெயை உள்ளே லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு உங்கள் கடையாக இருந்தால் கடை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுற்றி வாங்க. ஒரு சின்ன ஒரு சட்டியில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அந்த தேங்காய் பத்தி எறிகிறப்ப சுடும், கையில் தூக்கிட்டு வர முடியாது. சுற்றி உங்கள் கடை ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கணும். என் தொழில் ஸ்தாபனம் பழைய மாதிரி நல்லா முன்னேற்றம் வரும், எந்த ஒரு கந்திஷ்டி இருந்தாலும் போயிடணும், கிரகாச்சார கோலாகாரம்லாம் நிவர்த்தி ஆயிடணும், எல்லாவோட என் குலதெய்வம் ஆசி கிடைக்கணும், எல்லா வல்ல சிவபெருமானம் சக்தி ஆசியும் சித்திரகள் ஆசியும் பரிபூர்ணமாக அந்த கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி, சகல விதமான தோஷங்களும் சகல விதமான பிரச்சனைகளும் நசி மசின்னு சொல்லி சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அந்த தேங்காயை போய் நீங்கள் உங்கள் கடைக்கு வெளிப்புறம், இல்லை 3 தடம் பெரிய இடத்துலையோ, இல்லை உங்கள் கடைக்கு வெளியே விட்டு ஃபுல்லாக எரிய விட்டுருங்க. அது எரிஞ்சு சாம்பலை வரப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் நீங்கிடும். அதே போல் நோய்வாய்ப்பட்டவருக்கும் அப்படி தான், அவரால் எழுந்து நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னா, அவர் எப்படியோ ஒருத்தர் 2 பேர் தூங்கி கைத்தாங்களாக உட்கார வச்சு இந்த தேங்காயை எடுத்து வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்று, மேலேருந்து கீழே இவர் பிடித்து உள்ள சகல விதமான வியாதிகளும் நசி மசி, சகல விதமான தோஷங்களும் நசி மசின்னு சொல்லி இதை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அவரை சுற்றி ஒரு பலி கொடுங்க. அவர் அந்த வியாதியிலிருந்து வெளியே வந்துடுவார், நோய் நொடியிலிருந்து பரிபூர்ணமாக இறையறலால் காப்பாற்றப்படுவார். இதெல்லாம் வந்து சித்தர்களோட ரகசியம். ஏன்னா வந்து சித்தர்கள் பல விதமான கலைகளை, பல விதமான முறைகளை நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள், நிறைய ரகசியங்கள் சொல்கிறோம், பயன்படுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு மட்டும் வச்சுக்கலாமல், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் போய் சேருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருப்பாங்க, எங்கேயாச்சும் ஒரு தீர்வு கிடைக்காதா, அதிலேருந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா மேன்மைக்கு ஒரு வழி இருக்காதான்னு பார்ப்பாங்க. பல விதமான செலவு பண்ணிட்டுருப்பீங்க, இந்த முறையை செஞ்சு பாருங்கள், வெற்றி காணலாம். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். ஓம் நம சிவாய. Oh.